வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி வீணாவதை தடுப்பதில் சிறப்பாக செயல்படும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள், பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு. கொரோனா சிகிச்சைக்கான மருந்தின் இருப்பு குறித்து மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா ஆய்வு. மாநிலங்களுக்கு கூடுதலாக மருந்து விநியோகிக்க நடவடிக்கை என உறுதி. கொரோனா சிகிச்சைக்கான புதிய மருந்து. இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு ரோச்சை நிறுவனத்திற்கு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல். கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமல். மளிகை மற்றும் காய்கறி கடைகள் மட்டும் 12 மணி வரை செயல்பட அனுமதி. புறநகர் ரயில்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். ஆளுநர் மாளிகையில் காலை 9 மணிக்கு பதவியேற்பு விழா. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க கண்காணிப்பு அதிகாரிகளாக IPS அதிகாரிகள் நியமனம். மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் மு க ஸ்டாலின். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பூசி வீணாவதை தடுப்பதில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் பதிவிட்டிருந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அரசிடமிருந்து 73,38,000 தடுப்பூசிகள் வந்ததாகவும், இதனை சிறப்பான முறையில் கையாண்டு சேதத்தை கட்டுப்படுத்தியதன் மூலம் கூடுதல் நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திரமோடி, தடுப்பூசி வீணாவதை குறைப்பதில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் முன்னுதாரணமாக திகழ்வதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிரான போரை வலுப்படுத்துவதில் தடுப்பூசி வீணாவதை குறைப்பது முக்கிய அம்சமாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு கூடுதலாக மருந்துகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் இருப்பு குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் சதானந்த கவுடா ஆய்வு நடத்தினார். அப்போது ரெம்டெசிவிர் மருந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள 7 உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்தி திறனை மாதத்திற்கு 38 லட்சம் குப்பிகள் என்ற அளவிலிருந்து 1,03,00,000 குப்பிகள் என்ற அளவிற்கு அதிகரிக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது உள்நாட்டு மருந்துகள் இருப்பை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். மற்ற அத்தியாவசிய மருந்துகளின் விநியோகத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்றும், பதுக்குவது மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 34,50,000 குப்பிகள் அளவிற்கு ரெம்டெசிவிர் மருந்து விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் வாரங்களில் விநியோகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்று குறையும் அறிகுறிகள் தென்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால், 12 மாநிலங்களில் 1,00,000 அதிகமான கொரோனா பாதிப்பு நோயாளிகள் இருப்பதாக கூறினார். இது தவிர 7 மாநிலங்களில் 50,000 அதிகமான நோயாளிகள் இருப்பதாகவும், 17 மாநிலங்களில் 50,000 குறைவான நோயாளிகள் இருப்பதாகவும் கூறினார். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தில்லி, ஹரியானா மாநிலங்களில் உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தில்லி, சத்தீஸ்கர் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நோய் தொற்று தாக்கம் சற்று குறைந்துள்ளதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக தெரிவித்தார். தற்போது இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசி மருந்துகள் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் பெற்றதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் தீ விபத்துகள் அதிகரித்து வருவதால் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வட மாநிலங்களில் சில இடங்களில் அண்மையில் நிகழ்ந்த மருத்துவமனை தீ விபத்துகளில் கொரோனா நோயாளிகள் பலர் உயிரிழந்தனர். எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் தடுக்க
மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அண்மை காலமாக நாட்டின் சில இடங்களில் மருத்துவமனைகளில் நிகழ்ந்த விபத்துக்கள் கோடைக்காலம் மற்றும் மின்சார இணைப்பு குளறுபடிகளால் நிகழ்ந்தது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருக்க விரிவான செயல்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான தீத்தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தடையில்லாமல் மின்சாரம் மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் மருத்துவ ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் 581 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிஎஸ்ஏ தொழில்நுட்பத்துடன் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படவிருப்பதாகவும் இதற்கான பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடங்கப்பட்டு நிறைவடையும் என்றும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜனை தட்டுப்பாடின்றி அளிப்பதில் பொறியாளர்கள் மருத்துவர்களுடன் இணைந்து முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ ஆக்சிஜனை தாமதமின்றி கொண்டு செல்ல தேசிய நெடுஞ்சாலைகளில் உரிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் நிதின் கட்கரி கூறியுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கான புதிய மருந்தை இந்தியாவில் அவசர காலமாக பயன்படுத்த மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா பரவல் தீவிரமடைந்த நிலையில் சிகிச்சை அளிப்பதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன்படி சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ரோச்சே நிறுவனத்தின் மருந்தை பயன்படுத்த இந்திய மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. கசிரிவிமேப் மற்றும் இன்டெவிமேப் என்ற இரண்டு மருந்துகளை ஒருங்கிணைத்து செலுத்தும்போது லேசானது முதல் மிதமானது வரை பாதிப்பு கொண்ட கொரோனா நோயாளிகளை குணப்படுத்த முடியும் என்று ரோச்சே இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மருந்துகளை சுற்றுலா நிறுவனம் இறக்குமதி செய்து விநியோகிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அளித்த அனுமதியின் அடிப்படையில் இந்தியாவும் இந்த மருந்துகளை அவசர கால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக ரோச்சே நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் மருத்துவ உதவிகளை மாநிலங்களுக்கு சரியான முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் அமெரிக்கா, பிரிட்டன், அயர்லாந்து, ரஷ்யா, குவைத் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மருத்துவ உபகரணங்களை அனுப்பியுள்ளன. இதில் கடந்த 4ஆம் தேதி வரை 1764 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்கள், 1760 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 135,000 ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகள் வந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனை மாநிலங்களுக்கு சரியான முறையில் ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் இதற்கான சுகாதார அமைச்சகத்தின் கீழ் ஒருங்கிணைப்பு பிரிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு அறிவித்த புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நேர ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தொற்று பரவல் அதிகரித்து நேற்று ஒரே நாளில் 23,000 பேருக்கு மேல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கட்டுப்பாடுகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இது இன்று காலை அமலுக்கு வந்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி காலை 6 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை தனியாக செயல்படும் பலசரக்கு, மளிகை மற்றும் காய்கறி கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளும் நண்பகல் 12 மணி வரையே இயங்க வேண்டும். இதில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இறைச்சி கடைகள் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பகல் 12 மணி வரை மட்டும் இயங்கலாம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க அனுமதி இல்லை. உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல்கள் வழங்குவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளிக்கடை, பாத்திரக்கடை, மின்னணு பொருட்கள் விற்பனை கடை உட்பட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கும். நகர்ப்பகுதிகளில் சலூன் மற்றும் அழகு நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது கிராமப்புறங்களில் இயங்கும் அழகு நிலையங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இம்மாதம் 20ஆம் தேதி வரை பணிக்கு வருவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. குரூப் ஏ பிரிவு அதிகாரிகள் தினசரி பணிக்கு வர வேண்டும். மற்ற ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு வர வேண்டுமென அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புறநகர் மின்சார ரயில்களில் இன்று முதல் பொதுமக்கள் பயணம் செய்ய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், துறைமுக ஊழியர்கள், ஊடகங்களில் பணியாற்றுவோர், நீதிமன்ற ஊழியர்கள், மின்னணு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மட்டும் மின்சார ரயிலில் உரிய அடையாள அட்டையை காண்பித்து பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல டாஸ்மாக் மதுபான கடைகளும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு மாநிலங்களில் கொரோனா பரவல் நிலவரம் குறித்து மத்திய அரசு உயர்மட்ட ஆலோசனை நடத்தியது. கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்போது கிழக்கு மாநிலங்களில் தீவிரமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த பகுதிகளில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் உயிரிழப்பும் அதிகரிப்பது தெரியவந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்துவது குறித்த அசாம், மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் உயரதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் உயர்மட்ட ஆய்வு மேற்கொண்டார். இதில் நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சுகாதார சேவைகளை வழங்கவும், மருத்துவமனைகளில் தீவிர பாதிப்பு கொண்ட நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கவும் பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். சுகாதார பணியாளர்களுக்கு ஊதிய நிலுவை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மக்களவை உறுப்பினர் ஜெயக்குமார் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் சேவை, ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் 6 மாதத்திற்குள் பழவேற்காடு ஏரியில் முகத்வாரம் நிரந்தரமாக தூர்வாரும் பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயக்குமார் உறுதியளித்தார். சென்னை மாநகரில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு மூச்சுத் திணறலுடன் அவசர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் மருத்துவமனை வாயிலில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய அவசர ஊர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருமாநகராட்சியும் ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பும் இணைந்து இச்சேவையை தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக சென்னையில் 4 அரசு மருத்துவமனைகளிலும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளின் நுழைவு வாயில்களிலும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய அவசர ஊர்தியை நிறுத்தி வைக்கும் திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள மாசானிக் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை மையத்தில் முதல்கட்டமாக 25 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியான குழந்தைகளுடன் தாயார் இருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகள் கொரோனா சிகிச்சை மையத்தில் 24 மணி நேர மருத்துவ கண்காணிப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் நாளை முதல் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் 10 நாள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 16ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் முழு ஊரடங்கில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டம் கனிகாம் என்ற பகுதியில் அல் பத் என்ற புதிய தீவிரவாத இயக்கத்தின் தீவிரவாதி ஒருவர் சரணடைந்துள்ளார். இங்குள்ள ஒரு மறைவிடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் அப்பகுதியை இன்று காலை சுற்றி வளைத்தனர். இரு தரப்பினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த சண்டையில் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்த தீவிரவாதி தௌசிப் அகமது என அடையாளம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டுமென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நோய் பரவலை தடுப்பது, நோயால் பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக நலப்படுத்துவது ஆகிய இரண்டு நோக்கங்களை கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். மருத்துவ அவசர நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்நோயின் தீவிரம் இருப்பதால் அவசரமாக கட்டளை மையம் ஒன்றை உடனடியாக திறக்க வேண்டுமென்று தலைமைச் செயலாளரிடம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் தேவை, அதன் இருப்பு, படுக்கைகளின் தேவை, தடுப்பூசி இருப்பு தேவை ஆகியவற்றை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தெரிந்து ஒருங்கிணைந்து செயல்பட இந்த கட்டளை மையம் உதவியாக இருக்கும். எந்த இடத்தில் இருப்பு உள்ளது, எந்த இடத்திற்கு அதிகமாக தேவை என்ற இரண்டு தகவல்களையும் ஒருங்கிணைக்கும் மையமாக இது இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் வேண்டுக் கொள்வதாக கூறியுள்ள ஸ்டாலின், தனியார் மருத்துவமனைகள் 50 விழுக்காடு படுக்கைகளை தாண்டியும் கூடுதலாக படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். அவற்றை உயிர் பாதுகாப்புக்கு அவசியமற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு ஒதுக்காமல் கொரோனா சிகிச்சைக்காக ஒதுக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். தனியார் மருத்துவமனையில் தங்களால் முடிந்த அளவிற்கு கட்டணத்தை குறைப்பதுடன் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டுமென்று முக ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு அதிகாரிகளாக IPS அதிகாரிகளை நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடு இன்று அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் தமிழக DGP வெளியிட்டுள்ள உத்தரவில் மண்டல அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க IPS அதிகாரிகளை நியமித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்படி சென்னை நகரில் கண்காணிப்பு பணியினை மேற்கொள்ள IG அந்தஸ்தில் உள்ள ஜெயராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு MC சாரங்கன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் வேலூர் மண்டலத்திற்கு வனிதாவும், விழுப்புரம் மண்டலத்திற்கு பாண்டியனும், சேலத்திற்கு தினகரன், கோவைக்கு சஞ்சய்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு சென்று கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதுடன் அறிக்கை அளிக்க வேண்டுமென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் நாளை மாலை 5 மணிக்கு காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், இந்த கூட்டத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்திலிருந்து IPS அதிகாரிகள் கலந்து கொள்ள வேண்டுமென்றும் DGP உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நாளை பதவியேற்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அவர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டீல் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்து ஆளுநர் முறைப்படி அனுப்பிய கடிதத்தை வழங்கினார். இதையடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை காலை 9 மணியளவில் நடைபெறவுள்ளது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அவரைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். இதனை எளிமையான முறையில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். நாளை மதியம் 1:20 பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. இதற்கு ஒப்புதல் அளிக்குமாறு துணைநிலை ஆளுநரிடம் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் கடிதம் அளித்தனர். நரேந்திரமோடி போரிஸ் ஜான்சன் இடையே நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செயல்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். G7 நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் லண்டனில் கடந்த திங்கட்கிழமை முதல் நேற்று வரை நடைபெற்றது. இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், G7 நாடுகளின் கூட்டத்தில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி, பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இடையே நடைபெற்ற மாநாட்டின் போது இருதரப்பு ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வெளியிட்டதை குறிப்பிட்டுள்ள ஜெய்சங்கர், இதனை செயல்படுத்த தானும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப்பும் உறுதிபூண்டுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் நாளுக்கு நாள் பாதிப்பு உயர்ந்து வருகிறது. தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2 கோடியை கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 382,315 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 338,439 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை மொத்தம் 1,69,51,731 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 34,87,229 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 3,780 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 23,310 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 20,062 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 167 பேர் உயிரிழந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் புதிதாக 6,291 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 128,311 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 15,58,13,132 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 32,54,877 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 13,31,96,580 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 16,94,104,188 பேர் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,84,989 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். இதில் முதல் தவணையாக 7,80,066 பேரும், இரண்டாவது தவணையாக 7,04,923 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 61,88,845 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வு தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். பல்கேரியாவில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஜூலை 11 நடைபெறும் என்று அந்நாட்டு அதிபர் ருமென் ரடே அறிவித்துள்ளார். அடுத்த வாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இடைக்கால அரசு நியமிக்கப்படும் என்று ருமென் ரடே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பல்கேரிய நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அநேகமாக வருகிற 11 அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோசலிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட இடைக்கால அமைச்சர்களாக நிபுணர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பல்கேரிய அதிபர் ருமென் ரதேவ் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல்கேரியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஐரோப்பாவில் நடைபெற இருந்த இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பங்கேற்க இருந்த ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. 9 இடையிலான 2வது ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் இந்திய அணி அடுத்த லீக் ஆட்டங்களில் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் 15, 16 மற்றும் 23, 24 ஆகிய தேதிகளில் மோத இருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா 2வது அலை பரவல் தீவிரமடைந்து வருவதால் ஐரோப்பாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் இந்திய அணியின் அந்த 4 லீக் ஆட்டங்களும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லீக் தொடரில் இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் முடிவில் பெல்ஜியம் அணி அதிக புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. அஇஅதிமுக எம்எல்ஏக்களுடன் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தினத்தந்தி. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. தினமணி. தமிழகத்தில் கடந்த 4 தேர்தல்களை விட குறைவான அளவில் பெண் எம்எல்ஏக்கள் தேர்வு. தினமலர். தமிழகத்தில் 102 டிகிரி வரை கொளுத்திய வெயில். தினகரன். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான புதிய கட்டிடத்தை தற்காலிக கொரோனா சிகிச்சை வார்டாக மாற்ற முடிவு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி வீணாவதை தடுப்பதில் சிறப்பாக செயல்படும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கொரோனா சிகிச்சைக்கான மருந்தின் இருப்பு குறித்து மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடா ஆய்வு. மாநிலங்களுக்கு கூடுதலாக மருந்து விநியோகிக்க நடவடிக்கை என உறுதி. கொரோனா சிகிச்சைக்கான புதிய மருந்து. இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு ரோச்சே நிறுவனத்திற்கு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல். கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமல். மளிகை மற்றும் காய்கறி கடைகள் மட்டும் 12 மணி வரை செயல்பட அனுமதி. புறநகர் ரயில்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். ஆளுநர் மாளிகையில் காலை 9 மணிக்கு பதவியேற்பு விழா. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க கண்காணிப்பு அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமனம். மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் மு க ஸ்டாலின். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.